நாங்கலாம் பிஸி bro பைத்தியமா மத்தமா RKFI ஓன RKFI ஒரு நிமிஷம் கமல் ரீசன்ட்டா சொன்னாப்ல ஒரு நார்த் மீடியாவுக்கு இல்ல நார்த் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்தாப்ல அப்ப அவர் சொன்னது தமிழ் சினிமாவில இப்ப இதுவரைக்கும் வந்த படங்களை விட அதிகம்ன்றது அவரே ஒன்னு சொன்னாப்ல இது நான் இன்னொன்னு படத்தை வெளியிட்டவங்க ப்ரோ ஒரு நிமிஷம் படத்தை வெளியிட்டவங்க உதயநிதி ஒரு நிமிஷம் படத்தை வெளியிட்டது ரெட் ஜெயண்ட் சொன்னாங்க ப்ரோ ஷேர் மட்டும் சொன்னாங்க சொன்னாங்க ரெட் ஜெயண்ட் உதயநிதி சொன்னாப்ல அவர் 90+ ஏதோ சொன்னாப்ல என்ன 90+னா அப்ப நீங்க நீங்களே சொல்லுங்க டேய் நீங்களே சொல்லுங்க bro உண்டே என்ன சொல்லணும் நீ என்ன சொன்னா செஞ்சானே வைப்பு ஒரே நிமிஷம் நீ தசாவதாரம் கேட்ட இரு தமிழ் சினிமா தசாவதாரம் கேட்ட எந்திரனுக்கு போனா இப்ப விக்ரமன் வந்திருக்கான் உன் பிரச்சனை தான் என்ன கிளியரா சொல்லு ஏதாச்சும் ஒரு படத்துக்கு கரெக்டா ஸ்டிக் ஆன் பண்ணி சொல்லுடா எந்திரன் ரஜினி மாதிரி எல்லாத்துலயும் வாய் விட்டுக்கிட்டு இருக்க ஒன்லி விளங்காம பேசிட்டு இருக்க பைத்தியக்காரா சின்சான்னு சொல்லி தான் விளங்கல உதயநிதி சொல்லிருக்காப்ல நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ப்ரூஃபோட மேல ஷேர் பண்ணிருக்கேன் இங்க வந்து அழுது ஒரு பிரச்சனை இல்ல bro போய் உதயநிதியை டாக் பண்ணி திட்டிட்டு இருங்க போங்க ரஜினியே சொல்லிருக்காரு விக்ரம்பாங்க அட சின்ன வைப்பு போறவன தூங்கிட்டு போய் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாத வைப்பு ரங்காலி இப்ப எம்எல்ஏ வேற தூக்கி உள்ள அடிச்சிட்டு தூக்கிலாம் விடாதீங்க டைம் பாஸ் கால் இல்ல இவரு பேசுறதும் சரியா கேட்க மாட்டேங்குது எங்க இருந்து பேசுறாரு இவரு இல்ல ஆக்சுவலா டைட்டில் வந்து ப்ராஜெக்ட் இங்க பாருங்க ஆக்சுவலா ப்ராஜெக்ட் கே நான் டைட்டில் வச்சிருக்காரு ப்ராஜெக்ட் கே பத்தி பேசிட்டு இருக்கோம் தேவலாம் மென்டலன் மாதிரி வந்து கதறிட்டு இருக்கோம் மென்டலன் ஆமா bro யாராவது என்னைய ட்ரெண்ட் வேற இருக்கு மென்டலன் குதிதான் யாரு மூக்குலயே சூத்துலயே பேசிட்டு இருக்காரு ஆமா யாராவது ஒரு ஆள் பேசுங்க bro இவர்கிட்ட யாரும் எதுமே கேட்க மாட்டேங்குது அதேதான் சூப்பரா சொன்னீங்க சொன்ன ஒரு சூப்பரா சொன்னாரு வைப்பர் பேசுற வைப்பர் எந்த இடத்துல விக்ரம் வந்து இத்தனை கலெக்ஷன் நம்பர்ல சொன்னாங்க bro நீங்க எந்திரன் தான கேட்டிங்க சரி தமிழ் சினிமால அது சரி சூத்திர பேச எந்திரன் ஒத்துக்கிட்டீங்களா சரி எந்திரன் ஒத்துக்கிட்டீங்களா எந்திரன் 200 கோடி ஒத்துக்கிட்டு அடுத்த டாபிக் போயிட்டீங்க அப்படி தான் நான் எடுத்துப்பேன் ஓகே எந்திரன் 200 கோடி இல்ல நான் ஒத்துக்கறேன் நீங்க விக்ரம சொல்லுங்கன்ற மாதிரி இருக்கவங்க நீங்க பேசுறது 175 கோடி கலெக்ட் பண்ண ஒரு படத்தை 200 கோடி நாடு கொத்துக்கணும் bro அப்புறம் ஏன் bro உதயநிதி அப்படி சொல்லல உதயநிதி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரா இல்ல கோ ப்ரொடியூசரா இல்லனா வந்துட்டு என்ன பண்ணாரு அதுக்கு பதில் சொல்லு bro சன் பிக்சர்ஸ்க்கு க்ளோஸ் bro அவங்க ஒரே குடும்பம் தான் என்ன க்ளோஸ் bro ஒரே குடும்பம் தான் bro அவங்கலாம் நீ தமிழ்நாட்டுல தான் இருக்கியா இல்லையா தமிழ்நாட்டுல தான இருக்க உதயநிதி என்ன சன் பிக்சர்ஸ் ரிலேஷன் உங்களுக்கு தெரியாதா ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்து ஒருத்தர் உட்கார வச்சவன் என்டி டிவில 375 கோடி கிராஸ் அப்படினு சொல்லிட்டு அவன் பேட்டி குடிக்குறான் சரிடா கன்னடா எந்திரன் தான்டா நம்பர் 1 கிளம்பறாடி அப்பா நீ மென்டல் மாதிரி டவுசர் ஓரிட்டு இருக்கான் வீரமனோயாலி நான் வைப்பர் கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீயே கதறி டேய் மென்டல் டைட்டில் பண்றா இது ஸ்பேஸ் டைட்டில் பண்றா ப்ராஜெக்ட் கமலுக்குமே சமமான கேண்டா எரியுது ப்ராஜெக்ட் கே பத்தி பேசுனா உனக்கு என்ன குடிக்கலையா உனக்கு கேண்டா எரியுது ப்ராஜெக்ட் கே பத்தி பேசுனா அடப்பா சாமி டேய் யார் உனக்கு அதுக்கு அந்த ரூமர் கூட உனால வந்து ஜீர்ணிக்க முடியலையா இல்ல அந்த 150 கோடின்றதா வந்து போல சின்சானா எந்திரன் 1500 கோடி இப்ப நியூஸ் போட்டாங்க போய் பாருங்க சரி சரி ஓகே bro இல்ல இன்னொன்னு சொல்றேன் இவர் சொன்னார்ல ஜீ தமிழ் சொன்னார்ல அந்த ஜீ தமிழ்ல இல்ல 800 கோடி ஜீ தமிழ் சொன்னார்ல அது யாரோட ட்விட்டர் தெரியுமா கோட் பண்ணிருப்பான் ஒரு நிமிஷம் மனோபாலா விஜயபாலன் ட்விட்டர் எடுத்து போட்டு 800 கோடின்னு போட்டுருப்பான் ஜீ தமிழ்ல அத தூக்கிட்டு வந்து பேசுறீங்களா bro bro நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க ஆமா 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 சோர்ஸ் ஆப் மனோபாலான அந்த நியூஸ் சோர்ஸே மனோபாலா விஜயபாலன் அவனே ஒரு மென்டல் bro கரெக்ட்டா வைபர் அத ஷேர் பண்ணுங்க போட்டுருப்பான்டா இத வெச்சு பண்ணா உடனே bro இவன் இல்ல இவனுக்கு எந்த நிலைமையில இருக்கானு பாருங்களா மனோபாலா போட்டதை தூக்கி ஒரு நியூஸ் சேனல் போடுது அதை தூக்கி போட்டுட்டு 800 கோடி ஏய் அவங்களுக்கு சோர்ஸ் ட்விட்டர் தான் bro அங்க என்ன போறானோ அதை எடுத்து தான் போறானுங்க வைபர் bro இல்ல ஒரு நிமிஷம் bro இல்ல bro நீங்களே கொஞ்சம் மேல ஷேர் பண்ணுங்க bro அதுல சோர்ஸ் யாரன்னு போட்டுறோம் நாங்க பாத்துறோம் மேல ஷேர் பண்ணுங்க bro ஏன் bro இருங்க 2.0 800 கோடின்னு சொன்னீங்க. சோர்ஸ் யாருன்னு கேட்டா மனோபாலா விஜயபாலன் போட்டிருக்கு. அதுல யாரு போட்டா ஜி தமிழ்ல தான் போட்டிருக்கு, அந்த நியூஸ்ல தான் போட்டிருக்கு. அந்த பிசினஸ் தான் ப்ரோ, ஜி பிசினஸ்ல தான் சோர்ஸ் போட்டு அவன் தான் போட்டிருப்பான். ஆமா 500 கோடி ஏத்திட்டு போறோம், 500 கோடி வரைக்கும் அப்டேட் பண்ணிருக்கேன். 500 கோடி சரி, பட்ஜெட் என்ன? ப்ரோ நீங்க பேசுற கேக்கல. பட்ஜெட் 1000 கோடி, கலெக்ட் பண்ணது 500 கோடி. ப்ரொடியூசர் தான் போட்டா. ஆனா உங்களுக்கு யாருமே போடலையே ப்ரோ, அது ஏன் ப்ரோ? சொல்லு ப்ரோ. வாரிசுக்கு அதான் நாங்க போறோம் கூட்டி போ. அதான் நாங்க இல்ல இல்ல ப்ரோ, அததான் இப்ப சொன்னேன். இல்ல இல்ல அததான் சொன்னேன். கமலே சொல்லிட்டாருன்னு சொல்றேன். உதயநிதி படத்தை வெளியிட்ட உதயநிதி சொல்லிருக்காரு. அப்புறம் வேற யார் சொல்லணும்? உங்களுக்கு ப்ரோ நீங்க பேசுறது விட்டு கேக்குது. உங்களை யாரோ கணிக்கிறாங்க இல்ல கொஞ்சம் பாருங்க. அத கேக்குதா ப்ரோ? அங்கிள் அங்கிள் கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துக்கு வாங்க அங்கிள் ப்ளீஸ். இருங்க ப்ரோ ஒரு 2 நிமிஷம் வந்துருவேன். விட்ட கேக்குதா ப்ரோ? வந்துறேன் அங்கிள். தேங்க் அங்கிள். போய் சிஞ்சான் பாருங்க. டோரா புடி அங்கிள் அங்கிள். ப்ரோ கேக்குது கேக்குது சொல்லுங்க. ப்ரோ வாரிசுக்கு 300 கோடின்னு ஆபீஷியலா அவனோட ப்ரொடியூசர் ட்வீட் போட்டான் ப்ரோ. ஆமா போட்டாங்க ப்ரோ. இப்ப கேக்கல அங்கிள். எங்க வீட்டுக்குள்ள கொண்டாட்டி எடுத்து கூடானே ஒளிஞ்சு பேசிட்டு இருக்கீங்களா அங்கிள்? ப்ரோ இவ்வளவு நேரம் நீங்க பேசினது கேட்கவே இல்ல. வாரிசுக்கு வாரிசுக்கு 300 கோடிங்க. யோ ஏன் இப்ப வாரிசுக்கு போற? அந்த மாதிரி எந்திரனை பத்தி பேசியா? வா வா அங்க வா, எங்க கிட்ட வா. மான்கடா வந்து அடி வாங்குதா? ப்ரோ கொஞ்சம் வெளிய போயிட்டு வாங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் வெளிய போயிட்டு வாங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ. கேக்குதா ப்ரோ? இப்ப கேக்குது. அதுதான் ப்ரோ வாரிசுக்கு 300 கோடின்னு ஆபீஷியலா ட்வீட் போட்டான் ப்ரோ ப்ரொடியூசர். அந்த 310 யாரோ தப்பா சொல்ல கூடாது போட்டாங்களா ப்ரோ? ப்ரொடியூசர் ஏதோ அனௌன்ஸ் பண்ணாங்களா ப்ரோ? நீங்க முதல்ல அந்த வாரிசு ஒத்திக்கிட்டீங்களா ப்ரோ? இல்ல ஒரு நிமிஷம், அவர் லாஜிக்கே வரேன். இல்ல அவர் லாஜிக்கே வரேன். அதே எந்திரன் சொன்னத தான எடுத்து போட்டேன். 170 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்குன்னு போட்டத தான எடுத்து போட்டேன். அதே உதயநிதி சொன்னத தான எடுத்து போட்டுருக்கேன். நானா சொன்னேன் ப்ரோ? இருங்க ப்ரோ, டாக்ஸ் டைம்ல ரெவென்யூனா என்னன்னு தெரியுமா ப்ரோ? ப்ரோ இப்போ நீங்க எந்திரன் ஒத்திக்கிட்டீங்கன்னா நம்ம விக்ரமுக்கு போலாம். விக்ரமுக்கு நான் சொன்னத மேல ஷேர் பண்றேன். எந்திரனுக்கே வரேன் ப்ரோ. அப்புறம் எந்திரன் பத்தி பேச மாட்டீங்களே. ஓகே இல்ல 200 கோடி இல்லன்னு ஒத்துக்குங்க. விக்ரமுக்கு 500 கோடி நெருங்கிட்டு இருக்குன்னு கமலே சொல்லிட்டாரு ஒரு இன்டர்வியூல. ஏய் எடுத்துட்ட அந்த வீடியோவை பைபர் அந்த அதேதான் சொல்லிருக்காரு சொல்லிருக்காரு. இப்ப ரீசன்ட்டா நார்த் மீடியால சொன்னாருங்க தமிழ் சினிமாவுல இந்த மாதிரி ஒரு வெற்றியே இல்லன்னு அவரே சொன்னாப்ல. இதோ ஒரு 500 கோடி நெருங்கிட்டு இருக்கு வந்துரும். நம்பர் சொன்னாரா? நான் கேக்குறது நம்பர் சொன்னாரா? ஒரே ஒரு தடவை சொன்னாரு. ஆமா அது எத்தனாவது நாள்ல சொன்னாரு? எத்தனாவது நாள்ல சொன்னாரு? அது ஒரே நிமிஷம் இதோ வந்துகிட்டு இருக்குதுன்னாரு. ஆமா 3வது நாளா 2வது நாளா 300 கோடி தாண்டி வந்துட்டு இருக்கு அப்படினு சொன்னாரு. அப்புறம் 10 நாள் அது அந்த வீடியோ எடுத்து பாருங்க. 10 நாள்லாம் இல்ல. சரி ஓகே சரி, அவர் சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் ஓடிச்சு தெரியுமா? அவர் சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் ஓடிச்சு தெரியுமா? ரே ப்ரோ ஆர்கேக்கு ஆபீஷியலா போட்டாங்களா? சொல்லு ப்ரோ. ப்ரோ இப்ப நான் அத மாதிரி பேச ஆரம்பிச்சா உங்களுக்கு ஒரு படம் கூட நிக்காது. எந்த ப்ரொடியூசர் நீ பேசு ப்ரோ. நான் எல்லாத்துக்கும் நான் பேசுறேன் ப்ரோ. எந்த படம் உங்களுக்கு எந்தெந்த படம் வந்து ப்ரொடியூசர் போட்டுருக்காங்க சொல்லுங்க. எல்லாமே ஃபெயிலியர் தான். இப்ப கபாலி எத்தனை கோடி யார் போட்டது? ப்ரொடியூசர் சொன்னதெல்லாம் வந்து நீங்க எதுல எழுதுனீங்க ப்ரோ? ப்ரொடியூசர் அவன் தான் காசு 1000 கோடின்னு சொன்னா. அவன் தானு 1000 கோடி சொன்னா நம்புறீங்களா? ஆமா அப்புறம் அவன் சொல்லாம வேற யார் சொல்லுவா? அப்புறம் உங்ககிட்ட என்ன பேசுறது? 1000 கோடினா நம்பிட்டு இருங்க. இருங்க ப்ரோ. அப்ப அதே ப்ரொடியூசர் தெரி 150 கோடின்னு சொன்னாப்ல. அப்ப அது பொய்யா? இப்போ நீங்க எந்திரன் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதுக்கு டாபிக் வாங்க. டாபிக்க விட்டு வேற எங்க போயிட்டு இருக்கீங்க? தெரியல கேட்டாங்களா? வாரிசு யாராவது கேட்டாங்களா? இப்ப என்கிட்ட பேசும்போது வாரிசு தெரியல யாராவது கேட்டாங்களா? அதே லாஜிக்ல தானே நான் பேசினேன். அதே லாஜிக்ல ரவிக்குமார் 68 கோடி ஷேர் சொல்லியிருக்காரு சொன்னதுக்கு என்ன சொன்னீங்க? அதே மாதிரிதான் உதயநிதி சொல்லல 200 கோடி இல்லன்னு சொல்லல. ஓகேவா? அவர்தான் படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. அதே மாதிரி தான் bro, உங்க லாஜிக் தான் bro, உங்க லாஜிக் தான் இல்ல bro. உனக்கு தகுந்த மாதிரி டேர்ம்ஸ் மாதிரி 2.0 500 கோடி சொல்லிருக்கான். 500 கோடி தானே? 500 கோடிக்கு உங்கட்ட ப்ரூஃப் இருக்கு விக்ரம். ஆ சரி, பட்ஜெட் எவ்வளவு? சரி பட்ஜெட் எவ்வளவு? ஏன் 600 கோடி ஏன் போடவே இல்ல? உடு bro, 600 கோடி உள்ள கூட முடியாது bro, கூட முடியாது bro. 600 கோடி ஏன் bro போடல? 600 கோடி ஏன்? 100 கோடி போட்டவங்களுக்கு, 200 கோடி போட்டவங்களுக்கு, 300 கோடி போட்டவங்களுக்கு ஏன் 600 கோடி? bro பேச்ச மாத்தாதீங்களே, இல்ல பேச்ச மாத்தறீங்க. 2.0 பட்ஜெட் என்னன்னு கேட்டேன். எனக்கு பட்ஜெட் தெரியாது. தெரியாதா? தெரியாது. சரி ஓகே, ஒரு 400 450. அது நீங்க சொல்லுவீங்க 1000 500ன்னு சொல்லுவீங்க. சரி எவ்வளவு? அப்ப 150 கோடியா? ரஜினிக்கு சம்பளம் எவ்வளவு? எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் bro. சரி 200 கோடி ரஜினிக்கு எவ்வளவு சம்பளம்? படத்துக்கு எவ்வளவு நீங்க செலவு பண்ணீங்க? அதையாச்சும் சொல்லுங்க. அது எனக்கு எனக்கு அது அது தேவையில்ல bro. சரி அந்த படத்துக்கு ரஜினிக்கு எவ்வளவு சம்பளம் bro? அதையாச்சும் சொல்லுங்க bro. என்ன bro எதுக்குமே வர மாட்டீங்க? bro எதுக்குமே வர மாட்டீங்க. 400 கோடி பட்ஜெட்டான்னு கேக்குறேன், அதையும் ஒத்துக்க மாட்டீங்க. 150 கோடி பட்ஜெட்டான்னு கேக்குறேன். 2.0 நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே. ப்ரொடியூசர் சொன்னதா ஒத்துக்கிறீங்க bro. ப்ரொடியூசர் சொன்னதா ஒத்துக்கிறீங்கன்னா இல்ல ஒரு நிமிஷம், ப்ரொடியூசர் சொல்றதை ஒத்துக்கிறீங்கன்னா அப்ப 500 கோடி தான் 2.0. அப்ப 500 கோடி தான் 2.0. ஆமா அதே தயாரிப்பாளர் சொல்லிருக்கான். தயாரிப்பாளர் 500 கோடிக்கு மேல சொல்லல bro. நீங்க இப்ப சொன்னீங்க ப்ரொடியூசர் சொன்னா நான் ஒத்துக்கறேன்னு சொன்னீங்க. சொன்னீங்களா இல்லையா bro? ப்ரொடியூசர் சொன்னா ஒத்துப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்போ 500க்கு மேல சொல்லவே இல்ல. 2.0 500க்கு மேல லைக் அப்டேட் பண்ணவே இல்ல. அப்டேட் பண்ணவே இல்ல. சரி அத ஒத்துக்கணும். அப்ப லைக் 500 கோடி வெச்சுப்போம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பேச்ச மாத்த கூடாது. பேச்ச மாத்துறீங்க அப்புறம் ஏன் தப்பிக்க பாக்குறீங்க? ஒரு நிமிஷம். ஆமா அப்ப 2.0 500 கோடி. சரி 2.0 500 கோடி நான் ஏத்துக்கிறேன். பட்ஜெட் எவ்வளவு? எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் தெரியாதா? நானா போய் பட்ஜெட் போட்டேன். அப்போ 2.0 500 கோடி தான். இப்ப அடுத்து லியோவோ இல்ல அடுத்து வர இந்தியன் 2ஓ மிதிச்சுனா உங்களுக்கு ஒரு ஒண்ணுமே கிடையாது. முடிஞ்சு போச்சு உங்க கதையே. புரியுதா? 500 கோடி தான், 500 கோடி தான். அதே வந்து இப்போ தாண்டிடுச்சு PS2. ஓகேவா? PS2 PS1 நான் PS2ன்றேன். PS1 வந்து 500 கோடி தாண்டிடுச்சு. உங்க லாஜிக் படி பார்த்தா இப்போதைக்கு நம்பர் 1 எது தெரியுமா? PS1 தான். இதுதான் உண்மை. ஏன்னா இதே மாதிரி 500க்கு மேல PS1 வந்து ஒரு நிமிஷம், PS2க்கு 500 கோடிக்கு மேல வந்து லைக்கா வந்து அப்டேட் பண்ணிருக்கு. உண்மையா இல்லையா bro? உண்மையா இல்லையா bro? PS1க்கு 500 கோடி பண்ணிருக்கான்ல. ஒரு கூட்டம் இல்ல, இங்க ரெண்டு கூட்டம் தாழ்வு மனப்பான்மையில சுத்திட்டு இருக்கீங்க. யாரு நீங்க தான் இப்ப தாழ்வு மனப்பான்மையில சுத்திக்கிட்டு நாங்களும் இருக்கோம் இருக்கோம்னு காட்டிட்டு இருக்கீங்க. இன்னைக்கே விக்ரம்க்கு கீழே தான் இருக்கீங்க. விக்ரம் கலெக்ஷனுக்கு கீழே தான் இருக்கீங்க. உங்க ஜெயிலர்ல நீங்க எத்தனை சூப்பர் ஸ்டாரை தூக்கி போட்டாலும், ஒரு நிமிஷம், நீங்க ஜெயிலர்ல எத்தனை சூப்பர் ஸ்டாரை போட்டாலும் ஏன் கேரளாவில 4.5 கோடி தான் போச்சு? ஒரு நிமிஷம், 4.5 கோடி மோகன்லால் இருந்தா ஏன் 4.5 கோடி போச்சு? லியோ 16 கோடி, லியோ 16 கோடி. சரி bro, நீங்க ஃபர்ஸ்ட் விக்ரம் தான் உதயநிதியே சொல்லிட்டாரு, ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க? ஃபர்ஸ்ட் அது ஒத்துக்க மாட்டேன்றீங்க. இல்ல bro, உதயநிதி எவ்வளவு சொன்னாரு bro? அதாவது தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலேயே TNல அதிகமா கலெக்ட் பண்ண ஷேர் இதுதான் 85 crores. அப்ப அதாவது படம் ஓடிட்டு இருக்கும் போதே சொன்னாரு. இல்ல அவங்க வந்து இந்த ஒரு பிரியாணி எல்லாம் போட்டாங்களா, அப்பயே சொல்லிட்டாங்க தமிழ் சினிமா ஹிஸ்டரியில இதுதான் நம்பர் 1 ஷேர்னு எல்லாரும் சொல்லிதான் பேசிட்டு இருக்கு. பிரியாணி போட்டு சொல்லிட்டாங்களா bro? ஆமா bro. என்ன bro எனக்கு புரியவே மாட்டேங்குது bro. என்ன bro நீங்க எல்லாரும் சொல்லியாச்சு. திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லிட்டான், எல்லாம் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? அதை தாண்டி அப்புறம் PS1 வந்துருச்சு. ஒரு நிமிஷம், பேசுபடியே வந்தா 85 crores ஷேர்னா மினிமம் ஒரு 140 150 தான் இருக்கும் அந்த படத்தோட கிராஸ். ஓகே bro, எப்படி எப்படி புரியல? ஆபீஷியல் ஆர்க் இது bro. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி, ஒரு நிமிஷம், கொஞ்ச நேரம் முன்னாடி 375 கோடி இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், கொஞ்ச நேரம் முன்னாடி ஒன்னு சொன்னீங்க 375 கோடி எந்திரன் கலெக்ட் பண்ணுச்சு, 170 கோடி ஷேர்னு சொன்னீங்க. இது என்ன, இது என்ன, இது என்ன கணக்கு? இது என்ன கணக்குன்னு கேட்டேன். இது எப்படி, இது என்ன கணக்கு? இது என்ன ஷேர், இது என்ன கிராஸ்? பாதிக்கு பாதி ஷேரா? அப்படி பார்த்தா எவ்வளவு தெரியுமா வருது? bro ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், நல்லா பேசு. எங்க எதுக்கு கணக்கு கொடுங்க பேசுறியா? ஒண்ணு வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. 2.0 கோடி அத PS1 எப்போ தாண்டி போச்சு உங்களுக்கு எந்த ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஆமா ப்ரொடியூசர் சொன்னத நம்புனீங்கனா அதுதான் bro உண்மை சின்சான் அதுதான் உண்மை இண்டஸ்ட்ரிக்கு க்ளைம் பண்ண சொல்லு bro சின்சான் ஆமா சொல்லியாச்சே க்ளைம் பண்ண முடியாது சின்சான் அவனால க்ளைம் பண்ண முடியாது ஏனா இண்டஸ்ட்ரிக்கு 2.0 எல்லாருக்குமே தெரியும் 850 கோடிக்கு மேல எனக்கு தெரிஞ்ச ஒரு காலையா பண்ணிருக்கணும் இல்ல எனக்கு தெரியாது இல்ல தமிழ்நாட்டுல எத்தனை இடத்துல இருக்குது டாப் 10ல வைபர் எனக்கு ஒரு क्वेश्चन என்ன சின்சான்ட்ட ஒரே ஒரு என்ன bro ஒரு நிமிஷம் இரு bro இல்ல இல்ல சின்சான் சின்சான் ஒரு நிமிஷம் இல்ல இல்ல இது ஒரே இல்ல இல்ல bro இது இன்னையில 25 கோடி கலெக்ட் பண்ண ஒரு படம் சென்னையில 25 கோடி கலெக்ட் பண்ண படம் ஆனா தமிழ்நாட்டுல கம்மின்னு சொன்னா ஏனா இல்ல இல்ல சின்சான் சின்சான் மனநோயாளிகளை மட்டும் தான் சரி சரி அத பேசுவோம் சின்சான் கடைசி 5 வருஷம் அந்த தியேட்டர் டாப் 10 லிஸ்ட் போடுறாங்கல்ல அதுல ஏன் உங்க ஆமா bro அதுல ஏன் உங்க படம் வரவே மாட்டீங்க நீங்க சூப்பர் ஸ்டார் தான நீங்க இல்ல இல்ல தலைவர் படம் எத்தனை தியேட்டர்ல ப்ரோ கலெக்ஷன் ஆனா தான bro ராகேஷ் bro வரும் கலெக்ஷன் ஆனா சாலரி கலெக்ஷன் ஆகாம தான் bro அவர் இன்னும் படம் நடிச்சிட்டு சின்சான் bro இன்னும் வீடு ப்ராஜெக்ட் கையில வச்சிட்டு போயிட்டு இல்ல bro 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 ஒரு நிமிஷம் bro அடுத்தவங்க பேசவிட்டு பேசுங்க bro கதறாதீங்க bro அடிச்சதெல்லாம் ஒரு நிமிஷம் கதறாதீங்க bro கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க bro அப்ப அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க bro நீங்க பாட்டு தனியா பேசிட்டீங்க ஆமா சின்சான் சின்சான் bro நீங்க பாட்டு இல்ல இல்ல நீங்க பாட்டு தனியாவே பேசிட்டீங்க நான் என்ன கேக்குறேன் கடைசி 5 வருஷம் நீங்க சூப்பர் ஸ்டார்ன்றீங்க இல்ல இந்த தியேட்டர்ல டாப் 10 லிஸ்ட்ல போறாங்க இல்ல இல்ல அது ரொம்ப வருஷமா ஏய் நிறுத்துற அவர் கேசறார் சொல்றத கேளுடா மெண்டல் சின்சான் ஒரு மனநோயாளி வாடா ஓட இல்ல 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 சின்சான் நல்லா பேசுற நீ ஆமா ஐடி எதுன்னு சொல்லு நல்லா பேசுற நீ மட்டும் பேச கூடாது பேசுறவங்களுக்கு கேள்விக்கு கேட்டுட்டு பேச விட்டு அப்புறம் பதில் சொல்லணும் அப்புறம் அவங்க கேக்குறது பதில் சொல்லணும் நீ மட்டுமே பேசுற கேக்கலங்க வரணும் ஓகேவா அப்படி கிடையாது நானே அவங்க சூப்பர் கேட்டு தான் நான் பேசுறேன் சின்சான் நான் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க கேள்விக்கு பதில் சொல்ற நீங்க யாருன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு அதாங்க ராகேஷ் சூப்பர் ஒண்ணு ராகேஷ் சொல்லுங்க ராகேஷ் சொல்லுங்க என்னோட क्वेश्चन என்னன்னா சீக்கிரம் பாருங்க நம்ம வந்து எதை பார்க்க முடியுமோ அத பத்தி மட்டும் தான் பேசணும் என்ன இவங்க இவ்வளவு சாலரி வாங்குறாங்க இவ்வளவு கலெக்ஷன் பண்றாங்க இது வந்து நம்மளால பேசவே முடியாது ஏன்னா வெச்சுக்கங்களே வாரிசோட ப்ரொடியூசர் போட்டா நீங்க நம்ப பண்ணீங்க இது நான் நம்புறேன் bro இல்ல bro ப்ரொடியூசர் ஒரு நிமிஷம் இருங்க ப்ரொடியூசர் சொல்லிட்டானா தாண்டி ஒரு விஷயமே கிடையாது சரி நான் கேக்குறது என்னன்னா ஏனா அது இல்ல ஒரே நிமிஷம் ராகேஷ் bro சூப்பர் ஒண்ணு யாரு விஜய் நம்பர் 1 யாரு சொன்னாரு ப்ரொடியூசர் சொன்னாரு அவர் கேக்குறாரு வாரிஸ் நம்பர் 1 யாரு சொன்னது ப்ரொடியூசர் சொன்னாரு இரு 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 நான் ராகேஷ் கிட்ட பேசுறேன் ஆமாமா ஒரே நிமிஷம் ரமா bro ஒரே நிமிஷம் ராகேஷ் என்ன மத்தல பேச கூடாதா என்ன பேச மாட்டியா காது கேக்குது அப்ப அப்ப நான் வந்து அடையில நான் வந்து ரமா bro அவர் சொன்னா வந்து 500 கோடி போட்டாங்க நம்ம மாட்டியா அப்ப நான் ராகேஷ்க்கு பதில் சொல்றேன் நீ அடையில ரமா இறங்க ரமா சின்சான் நீங்க சொல்லுங்க சின்சான் இல்ல இல்ல பரவாயில்லை அது வேணாம் நம்ம தேவலாம பேசறானா சின்சான் இப்ப நான் என்ன கேக்குறானா இதெல்லாம் வந்து salary இந்த ப்ரொடியூசர் சொல்றது இவ்வளவு கலெக்ட் ஆயிருக்கு நான் பேப்பர் கட்டிங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப வந்து ஒரு 10 ப்ரூஃப் இருக்கும் ஒரு பேப்பர்ல வந்து இது லாஸ்ட்னு போடுவான் நமக்கு அதெல்லாம் தேவையே இல்ல நான் என்ன கேக்குறேன்னா கடந்த 5 வருஷமா தியேட்டர்ல இயர் 2 டாப் 10 லிஸ்ட்னு போடுறாங்க ஓகேங்களா உங்க படம் ஏன் அதுல வர மாட்டீங்க நீங்க தான் நம்பர் 1ன்றீங்க சூப்பர் ஸ்டார்ன்றீங்க ஏன் உங்க படம் 5 வருஷமா கடைசியா வரல சூப்பர் நம்ம கேளு கேட்டீங்க இதே இடத்துல எடுத்துடுவாங்க இந்த படம் எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு தலைவர் படம் எத்தனை பாத்தீங்களா நான் கேக்குறது என்ன இதுதான் மெண்டலான்றது ராகேஷ் bro நீ கேக்குறது ஃபர்ஸ்ட் bro இது இருயா மனநோயாளி அடையில எல்லாரும் பேசுவீங்க இருயா மனநோயாளி நம்ம பேசிக்கலாம் அரே என்ன ஒண்ணுமே சொல்லிக்கிறா bro இப்போ ஒரு ஊர்ல ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி அந்த படத்துக்கு வர கூட்டத்துக்கு 3 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி 3 தியேட்டருக்கு போற கூட்டத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா சரியா இல்ல அடுத்த கேள்விக்கு வரேன் மூணு தியேட்டர்ல ஒண்ணு ரிலீஸ் ஆயிலாம் கிளிக்கல அவங்க படம் என்னது ஓ அப்போ 3 தியேட்டர் லூஸ் ஆனா யாரும் போய் படத்தை பார்க்க மாட்டாங்களா? செருப்பை கழட்டி அடிச்சு அவனுக்கு போக கூடாதுன்னு அப்படி சொல்லுவாங்களா? இல்ல சிங்சா நான் சொல்றேன் அந்த டாப் 10 நான் சொல்றேன் கரெக்ட் bro. நான் சொல்ற டாப் 10 வந்து இப்ப வந்து விஜய் படமா இருக்கட்டும், கமல் படமா இருக்கட்டும், ரஜினி படமா இருக்கட்டும், எல்லா படமுமே வந்து பாத்தீங்கன்னா 800 ஸ்கிரீன் 600 ஸ்கிரீன் 700 ஸ்கிரீன் வருது. டேய் bro இரு ராகேஷ் bro, சென்னை சிட்டில இருக்கிற பெரிய மால் ஸ்கிரீன்ல அங்க கரெக்ட்டா தான இருக்கும். அங்கேயும் வேற கூட ரிலீஸ் ஆகும் ஒரே மாதிரி. அதுதான் இப்ப தான இருக்கும். இப்ப அதுதான் ஸ்கிரீன் கவுண்ட் எடுத்துட்டு வாங்க சென்னையில. ராகேஷ் bro நான் சொல்ற பாயிண்ட் கரெக்ட்டா? கரெக்ட் கரெக்ட்டானே. எனக்கு ஒரு கேள்வி, அப்ப அதிக கலெக்ஷன் வரணும்னா தியேட்டர் கம்மியா ரிலீஸ் பண்ணுமா? என்ன சொல்ல வர bro? அந்த பாயிண்ட்க்கே வரல bro. நான் சொல்றது கேளு, சென்னை சிட்டில வந்துச்சா? சென்னை சிட்டில பால் பண்ணி தான் வந்துச்சு 2.0 வரவே இல்ல. தியேட்டர் ரிலீஸ் பண்ணா வசூல் வராது bro. ஒரு நிமிஷம் தியேட்டர் போடுமா? ஒருத்தங்களா பேசுங்க bro, யாருக்கு கேட்க மாட்டேங்குது bro. வைபர் bro ஒரு 10 தியேட்டர் போடுமா? நான் சொல்லிக்கிறேன் இரு bro. எக்ஸாம்பிளுக்கு வெட்டி தியேட்டர் ரிலீஸ் ஆகும்னு வெச்சுக்கோங்க. அதிக தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது அதிக தியேட்டர்ல போகுது மெயின் ஸ்கிரீன்ல எங்கயுமே வரலையா 2.0 ஃபர்ஸ்ட்? இல்ல சின்சா நான் இப்ப நான் இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். ராஜேஷ் bro நீ பேசு bro. அவங்க எல்லாம் வந்து ஒரு மனநிலை சின்சா நான் பாயிண்ட கேக்குறேன்ல அதான் வேவுது. ஆமா நான் பதில் சொன்னா நீ பதில ஒத்துக்க மாட்டீங்கற. உனக்கு என்ன ஃபேவரா வரணும்னு பாக்குற? நீ பேச விட்டாதானயா? ஒரே நிமிஷம் கண்ணன் ஒரே நிமிஷம் எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா ரிலீஸ் ஆன படம் சிவாஜி வந்ததுக்கு அப்புறம் தான் அதிக ஸ்கிரீன் அதிக தியேட்டர்ல எல்லா படமும் ரிலீஸ் ஆகி எல்லா லாபத்தையும். சிஞ்சா நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போறோம் மாற்றங்கள் வந்து லைஃப்ல வந்துட்டே இருக்கும். நாங்க தான் கொண்டு வந்தோம், நாங்க தான் ஃபேன் சட்ட போட்டன்ற மாதிரி காமெடி பண்ண கூடாது. வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும் புதுசா. ஓகேவா? வாழ்க்கையில மாற்றங்கள் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். நாங்க தான் பண்ணேன்னு இந்த மெண்டல் பண்ணல பேச கூடாது. இல்ல ஒரு நிமிஷம் bro. சிவாஜி சொன்னீங்க bro. ஒரு நிமிஷம் சிவாஜி சொன்னாப்ல bro. இல்ல ஒரு நிமிஷம் bro. நீங்க சிவாஜி சொன்னீங்க ஒரு நிமிஷம் bro. சிவாஜி சொன்னீங்க நான் வந்து ப்ரொடியூசர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சொன்னதை மேல ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க ப்ரொடியூசர் சொன்னா நம்புவீங்கன்னு சொல்றீங்க. சிவாஜி படத்தோட 15 நாள் வசூல 3 நாள்ல தசாவதாரம் வந்துருச்சுன்னு ப்ரொடியூசரே சொன்னதை நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன். புரியுதுங்களா? ப்ரொடியூசரே சொல்லிருக்காரு. ஏத்துக்கிறீங்களா? சரி ஓகே சொல்லிட்டு போறாரு. ஓகே அப்ப நானே ஏத்துக்கறேன் bro. 2.0 500 கோடின்றது நான் ஏத்துக்கறேன். இல்ல சொல்லிட்டு போறாரு. சரிங்களா? ப்ரொடியூசர் சொல்லிருக்காரு 500 கோடிக்கு மேல அப்டேட் பண்ணல. ப்ரொடியூசர் சொல்லிட்டார்ல அவ்வளவுதான் விட்டுருங்க. அவ்வளவு அடுத்து வாங்க. அடுத்து என்னது? அடுத்து அப்புறம் சிவாஜி பத்தி பேசிட்டு வரணும். அப்புறம் சிவாஜி பத்தி பேசிறதுக்கு ஒண்ணுமே இல்ல இருங்க bro. சிவாஜி வந்து 50 நாள் எத்தனை தியேட்டர்ல ஓடுச்சு, 100 நாள் எத்தனை தியேட்டர்ல ஓடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்க சைடுல ப்ரொடியூசர் சொல்றாருன்னு சொல்லிட்டீங்க. இல்ல அதையும் மேல ஷேர் பண்ணவா? ஒரு நிமிஷம் அதையும் நான் மேல ஷேர் பண்றேன். அதுதான் ஹைப்பர் bro. சின்சா ப்ரொடியூசர் சொல்றாரு. ஓகே அடுத்து ராகேஷ் bro நீங்க. இல்ல சின்சா இப்போ நான் அதுதான் சொல்றேன். இப்போ இவர ஒன்னு சொல்றாரு அதெல்லாம் வேணாம். நம்மளால இப்ப எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு விஷயம் நம்ம பேசணும். இந்த டிஆர்பில வந்து ஏன் கடைசி 5 வருஷமா நம்ம தளபதி படம் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு? நீங்க ஒரு கமர்ஷியல் ஹீரோன்றீங்களா? உங்க படம் ஏன் வந்து அதிகமா போக மாட்டேது? ஒரு படத்தை எடுத்துட்டு வராதீங்க கன்சிஸ்டன்ட்டா. நான் சொல்லிட்டு இருக்கேன் கன்சிஸ்டன்ட்டா 10+ டிஆர்பி 10+ நான் இப்ப ஷேர் பண்றேன். அது நீங்க ஷேர் பண்றீங்களா? அக்பார்ல இருந்து அண்ணாத்தையில இருந்து முத்துல இருந்து படையப்பால இருந்து எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? வந்துட்டு தான் இருக்கு. அது ரிலீஸ் ஆகிற செனாரியோ பொறுத்து தான் இருக்கு. சரியா? உங்களுக்கும் வந்துச்சு எல்லாம். உங்க படம் எல்லாமே வந்துட்டு வந்துச்சு. அதுவும் டிஆர்பி நல்லா பண்ணுச்சு, நான் இல்லன்னு சொல்லல. எங்க படமும் டிஆர்பி நல்லா பண்ணுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிளேஸ்ன்னு எடுத்தீங்கன்னா எது இருக்குன்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இல்ல. ஓகேவா? இப்ப நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன் எத்தனை 10 நம்ம இம்ப்ரெஷன் வந்து தளபதி வச்சிருக்காருன்னு ஷேர் பண்றேன். இப்ப நம்ம 2022 படத்தை ரஜினி படம் எத்தனை வந்திருக்கு, விஜய் படம் எத்தனை வந்திருக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த தமிழ் டிவி எக்ஸ்பிரஸ்ன்றவங்க அவங்க போடுற டேட்டா இல்லங்க. இது வந்து அப்படியே பார்க்ல இருந்து வாங்கி ஓகேன்டா. நான் என்ன எல்லா ஜெனரேஷன் மாறிடுச்சு. எல்லாம் நம்ம தளபதி பக்கம் வந்தாச்சு. அவ்வளவுதான் சிம்பிள். ஜெனரேஷன் சேஞ்ச் ஆயிருச்சுப்பா. தெரிஞ்சு போச்சுப்பா. இவரு வந்து ஒண்ணும் இல்ல அப்படின்னு இல்லன்னு சொல்லவே இல்ல. ஜெனரேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா அந்த உங்க ஜெனரேஷனுக்கு தப்பு கொடுக்குற மாதிரி இங்க ஆளுங்க நிக்கிறாங்களா இல்லையா? இப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்க, சின்சான் இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரஜினி வந்து வயசாயிருச்சு பட் ஸ்டில் வந்து டஃப் குடுக்குறாரு எந்த ஹீரோஸ்க்கு, அதுதான் சொல்ல வரீங்க கரெக்டா? ஒரே நிமிஷம் bro, இதே யங் ஜெனரேஷன் நீங்க சொல்றீங்க ஜெனரேஷன் மாதிரி. ஆமா அது அவருக்கு 70 வயசு, இன்னும் வந்து அவர்தான் வந்து சம்பளத்துல அதிகமா இருக்காரு, இண்டஸ்ட்ரிகிட்டல அதிகமா இருக்காரு. பாத்தீங்களா இப்போ நான் இவ்வளவு bro ஒரு நிமிஷம் இல்ல இண்டஸ்ட்ரிகிட்ட வருவோம் bro. எத்தனை இண்டஸ்ட்ரிகிட்ட bro நீங்க கொடுத்திருக்கீங்க? எத்தனை இண்டஸ்ட்ரிகிட்ட கொடுத்திருக்கீங்கன்னு கேக்குறாரு bro. லாஸ்டா எழுதி கொடுக்கறதே bro, எழுதி கொடுத்தது bro. இந்த மனோபால நியூஸ் மாதிரி எல்லாம் சொல்ல கூடாது bro. 17 bro, 17 நான் ஏவிஎம் சொல்றது எடுத்துறவா, ஏவிஎம் சொல்றது எடுத்துறவா. சகலகலாகலவன் தான் ரொம்ப நாளைக்கு அதை அடிக்க முடியாத அளவுக்கு இருந்து நடுவுல வந்த படம் எல்லா படமும் இண்டஸ்ட்ரி கிட்ட நீங்க சுட்டதெல்லாம் போயிடுச்சு. ஏவிஎம்ஏ போட்டுக்கிட்டு விட்டு அடிக்க bro. சகலகலாகலவனையெல்லாம் முந்தானை முடிச்சு அடிச்சு bro. நான் சொல்லல bro, நான் வந்து நான் பேசல bro. நான் ஏவிஎம் ட்விட் பண்ணதை நான் மேல ஷேர் பண்றேன், ஏத்துக்கிறீங்களா? ஏவிஎம் தான் bro, ஏவிஎம் தான் bro. அடுத்து என்னென்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அவங்களே சொல்லுவாங்க bro. bro இனிமே ப்ரொடியூஸ் பண்ணாங்க பாரு bro. அந்த ட்வீட்ட போடுங்க bro, அந்த ட்வீட் எடுத்து வாங்க போடுங்க. இல்ல பாரு bro. இல்ல சின்சன் இப்போ நான் உங்க இங்க பாருங்களே, என்னோட क्वेश्चन என்னன்னா இந்த டிஆர்பில நம்பர் 1 வந்து இப்ப யார் இருக்காரு மேல நான் காமிச்சிட்டேன். யார் இருக்கா bro? இது பாருங்க 3 அடுத்து எடுத்துட்டு வா bro. மேல ஷேர் பண்ணிருக்காரு bro, பாருங்க மேல ஷேர் பண்ணிருக்காரு. மேல ஷேர் பண்ணிருக்காரு இரு bro. நீ ஃபர்ஸ்ட் 3 அடுத்து எடுத்துட்டு வா bro. டிஆர்பில என்ன படம் இருக்கு? பிச்சைக்காரன் செகண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்ப விஜய் ஆண்டனி செகண்ட். அப்ப அத நானு கேக்குறேன், அத நானு இல்ல நான் சொல்ல bro. ஐயோ bro நீ வந்து ஒரு எக்ஸாம்பிள்ல பாஸ் ஆயிட்டு அடுத்த எக்ஸாம்பிள்ல பாஸ் ஆயிட்டியா bro? ஃபெயில் ஆயிட்டே இருக்கியா? ஒரு வாட்டி சாப்பிட்டு அடுத்து சாப்பிட மாட்டியா bro? ஒரு வாட்டி குளிச்சு அடுத்து குளிக்க மாட்டியா bro? கன்ஃபியூஸ் தானமா? சூப்பர் ஒண்ணுக்கு ஒரு படத்தை வெச்சு முடி குடுக்குற மனநோயாளி மாதிரி அடேற வளராத bro. ரேமா ஒரே நிமிஷம். இல்ல அவரு திட்ட அதிகமா வருது, கன்சிஸ்டன்டா வருதுன்னு போடுறான். யூடியூப்ல வியூஸ் உங்களுக்கு தெரியும், ட்ரெய்லர் வியூஸ் தெரியும். இதெல்லாம் பாத்துட்டு உங்களுக்கு எவனா சேலரி அதிகமா கொடுப்பானா? என்ன டேட்டா இருக்கு உங்கள்ட்ட சேலரி அதிகமா குடுக்கிறதுக்கு? இப்போ ஒரு ஹீரோ, இத நான் விஜய்னு வெச்சு சொல்லல, வேற எந்த ஒரு ஹீரோவும் இல்ல bro. இல்ல bro நான் கேக்குறேன் உங்களுக்கு யாரு bro சேலரி அதிகமா குடுக்குறாங்கன்னு ப்ரூஃப் கொடுத்தாங்க bro? நான் சேலரிய பத்தி பேசலையே, நான் பேசுறதெல்லாம் டேட்டா பத்தி பேசிட்டு இருக்கேன். இல்ல இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஓகே bro. அவர் எத்தனை கோடி இல்ல bro, அவர் எத்தனை கோடி வந்து வாங்குறாருன்னு சொல்லுங்க bro. நான் யாருமே பேசல, கரெக்டா பேசுறாரு. அவர் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணு. நான் சாலரிய பத்தியே பேசல. நான் எதுக்கு இத சொல்றேன்னா இவ்வளவு விஷயத்த சின்சான் முழுசா கேளுங்க சின்சான், நீங்க பதில் சொல்லுங்க. நான் எதுக்கு சாலரிய பத்தி பேசலன்னா இப்ப பேசிட்டு இருக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ரஜினி வந்து கடந்த இதுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்காரு பட் டஃப் குடுக்குறாரு. இன்னைக்கும் அதிகமா சேலரி இல்ல சின்சான் ஒரு நிமிஷம். டஃப் குடுக்குறாரு, இன்னைக்கும் அதிகமா சேலரி வாங்குறாரு நீங்க சொன்னீங்க. அதுக்குதான் என்ன சொல்லுவீங்களா? ஏங்க இவ்வளவு விஷயத்தை ஷேர் பண்றேன் ஒருத்தர் இல்ல ராகேஷ் bro ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க அவர் வந்து சேலரி கம்மியா வாங்குறாருன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. see sal adha solren chincha bro. nama yarku salary patti theriyadhu but namakku illa theriyadhu ana adha data theriyum bro. ninga influencer nu potrukkinga etti influencer nu ungalku yara adha padatha kudutha iru bro. na rakesh ku pesitu ni rakesh na oru othukka maatara rakesh na pesana summa rakesh na rajini da na oru kelvi kekkuren bro. கரெக்டா பேசினாலும் bro நான் ஒரு கேள்வி கேக்குறேன் bro. இன்ஃப்ளூயன்சர் போட்டுங்க உங்களுக்கு யார் கேளுங்க bro. அவரே அவர ட்ராக் பண்ணிட்டாரு. யார் கேள்வி கேக்குறது? யார் bro பேர் சொல்லிட்டு கேள்வி கேக்குற bro? நான் தான் bro. உங்களுக்கு என்ன bro பிரச்சனை? ரஜினி தான் bro. நான் தான் பொறந்தயா bro? இல்ல bro லியோ bro ஏன் bro நீ பேசுறதா கண்ணு தெரியுமா தெரியாதா உனக்கு? தெரியாது bro சொல்லு bro. தெரியாதல ரஜினி ஃபேன்ஸ் கேக்குமே தெரியாது. ஒரு நிமிஷம் bro நான் கேக்குறேன். இப்ப நீங்க விக்ரமே வந்துட்டு உதயநிதி படத்து டிஸ்ட்ரிபியூட்டரே சொல்லிட்டாரு, அது நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஒரே நிமிஷம் bro. நீங்க பேசுற மாதிரி நானே திருப்பி பேசினா என்ன நடக்கும்? bro நீ ரொம்ப நேரம் பேசுங்க bro பேசுங்க அப்படிதான் பேசிட்டு இருக்க யார் பேசாம நான் பேசுறேன் சரி bro ஓகே bro அடுத்து யாரு bro இல்ல ட்ராக்கர் இன்ஃப்ளூயன்சர்ன்றீங்களா இல்ல உங்களுக்கு என்னடா வேணும் தேவலாமா இந்த இண்டஸ்ட்ரி கிட்ட கதை நான் வந்துட்டு வைபர் கிட்ட பேசணும்னு வந்தேன் நீங்க bro சொன்னதே மென்டர் மாதிரி பேசணும் தனியா கால் பண்ணி பேசிட்டீங்க இப்போ நீங்க வந்து bro ஒரு நிமிஷம் இல்ல இல்ல bro ஒரு நிமிஷம் நீங்க சொல்றீங்க bro நீங்க ப்ரொடியூசர் சொன்னா ஏத்துக்கறேன்றீங்க bro ஒரு நிமிஷம் அதுதான் bro ப்ரொடியூசர் சொன்னா ஏத்துக்கறேன்றீங்க 2.0 500 கோடி bro 2.0 500 கோடி PS1 எப்பவோ தாண்டிடுச்சு bro PS1 தாண்டிடுச்சு தாண்டிட்டு போய் வைபர் அவரு ஒரு ட்ராக்கர் bro நான் தாண்டிரோம் அது வேற விஷயம் அத விட்டு வைபர் நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு வரேன் அனாயாலிங்க மாதிரி நீங்களா வந்து கேள்வி கேட்டிட்டு இருக்கீங்க bro கண்ணாடி பார்த்து பேசிட்டு bro கண்ணாடி பார்த்து பேசிட்டு ஸ்பீக்கர்ல இருக்க எல்லாரும் கேக்குறீங்க யாருக்கு தெரியும் எல்லாரும் தெரியும் யாருக்கு தெரியும் மெண்டலன்ஸ்ல யாருக்கும் எல்லாரும் இல்ல ஒரே நிமிஷம் bro நான் கேட்டதே வைபர் கிட்ட பேச வந்தேன் வைபர் கிட்ட தனியா போய் பேசுங்க bro தனியா போய் பேசுங்க ஸ்பேஸ் ரைட்ல தனியா போய் பேசுங்க ஸ்பேஸ் ரைட் ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் காணா பத்தவங்க சொல்லி தான் ஆகணும் இல்ல பேசாதீங்க போய்டுங்க படிக்க இவ்வளவு நேரம் நீங்க பேசதெல்லாம் தெரிஞ்சல bro நீங்க ஒரு நிமிஷம் இருங்களா இல்ல ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க bro இப்போ எதுக்கு கதறீங்க என்னதான் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க நாளா ஒண்ணு கதற இல்ல என்ன சுத்தி இத்தனை பேர் தான் கதறிட்டு இருக்காங்க முதல்ல அவங்களுக்கு என்ன கேட்கவா போறானோ என்ன கதற சரி bro இல்ல 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 bro நீங்க வந்து இல்ல bro ரஜினி தலையில சரக்கு மர விளையாடணும் bro எனக்கு ஆசையா இருக்கு bro கிடைக்குமா bro இவ்வளவுதான் bro இவனுங்க சரி ஓகே இல்ல இல்ல செஞ்சானே இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க bro ஒரு நிமிஷம் bro அந்த இண்டஸ்ட்ரி கிட்ட பத்தி சொல்லுங்க bro சரி ஓகே ஒரு நிமிஷம் இருங்க இப்போ வந்து இவனுக்கு இவ்வளவுதான் சரியா இவனுக்கெல்லாம் நீ வந்து ஸ்பீக்கர் கொடுத்துட்டு இருக்க நாளைக்கு கமலையே அபியூஸ் பண்ணுவானுங்க இவனுக்கு எல்லாம் அது ஒண்ணே மாதிரி எச்சங்க bro ஒரு நிமிஷம் bro நீங்க போட்ட ட்விட்டர் பார்த்தேன் bro ஒரு நிமிஷம் நீங்க போட்ட ட்விட்டர் பார்த்தேன் நீங்க கமல் விஜய் ஃபேன்ஸ் னு போட்டு ஒன்னு போட்டுறீங்க அதுக்கு தான் நீங்க என்ன bro அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்கீங்க வரதுக்கு முன்னாடி நீ அபியூசர் தான்டா நீடா அந்த இது அபியூசர் வேலைய பார்த்துட்டு ட்ராக்கர் இன்ஃப்ளூயன்சர் வேற நீங்க கபிலன் ஸ்பேஸ்க்கு போ அங்க வேணா மெண்டல் மாதிரி பேசலாம் சரி ஓகே ஒரு நிமிஷம் இல்ல அவர் ஒரு ஆள் தாங்க இருக்காரு அவளெல்லாம் திட்றது ஒரு நிமிஷம் bro திட்ற அளவுக்குலாம் worth இல்ல ஒரு நிமிஷம் நார்மலாவே பேசுங்க விடுங்க இல்ல நார்மலாவே பேசுங்கன்னு சொல்றேங்க bro திட்ட வேணான்னு சொல்றோம் bro என்ன bro என்கிட்ட ஒரு நிமிஷம் bro அந்த இண்டஸ்ட்ரி கிட்ட பத்தி ஓகே இல்லங்க நான் உங்ககிட்ட நார்மலா தானே பேசிட்டு இருக்கேன் நான் ஏதாவது சொன்னேனா உங்களை இல்ல நீ சொல்றது சொல்றேன் bro திட்டுங்க எனக்கு பயமா இருக்குது நான் என்ன எறும்பு குத்தோ இல்லனா நான் திட்ட வேணாம்னு சொல்றேன் யாரு bro திட்டினா என்ன bro வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினா திட்டறீங்க நீங்க ராஜேஷ் bro ரிலாக்ஸா இருங்க இல்ல ஒரு நிமிஷம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பொறுமையா பேசுங்க ஒரு நிமிஷம் நீ வேறல நீ எப்படி குத்த வெட்ற எல்லாத்துக்கும் ட்ரிகர் ஆகறானுங்க எல்லாத்துக்கும் ட்ரிகர் ஆகறானுங்க இவனுக்கு ட்ரிகர் ஆகி கமெண்ட் பண்ணிட்டு இல்ல சின்ன என்ன ஒழுதானே கேக்குறேன் நீ என்ன ஒழுதானே கேக்குற இல்ல சின்ன ஒழுதானே கேக்குறேன் என்ன ஒழுதா என்ன ஒழுதா கேளுங்க ஒரு 5 நிமிஷம் அமைதியா பேசுங்க மெதுவா பேசுங்க நீங்க நிறுத்தி என்ன அர்த்தம் கேக்குறாங்கன்னு நிறுத்தி கேட்கணும் பேசுறது புரியுற மாதிரி ஸ்லோவா நிறுத்தி நிதானமா பதில் சொல்லிடுறேன் bro நீங்க வந்த உடனே கேட்டது எந்திரன் பத்தி கேட்டிங்க நான் என்ன சொன்ன உதயநிதி போட்டிருக்கான் அத தான் நான் பேசுனேன் சரிங்களா உதயநிதிக்கு நான் ஆமா அது முடிஞ்சது அடுத்து 2.0 வர ப்ரொடியூசர் சொன்னா ஏத்துப்பன்னு சொன்னீங்க இல்ல ஒரு நிமிஷம் ப்ரொடியூசர் சொன்னா ஏத்துப்பன்னு சொன்னீங்க நீ ஜஸ்டிஃபை பண்ணிக்க bro அங்கேயே அந்த விஷயம் உடைஞ்சு போச்சு சரியா ஆமா அந்த விஷயம் உடைஞ்சு போச்சு அப்ப உதயநிதி போட்டது வந்து ஏதோ குத்துமுடிதான் போட்டு விட்டாப்ல ஓகே அது விட்டு அதோட சிஓஓ சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கிற சன் பிக்சர்ஸோட சிஓஓ கிராஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு என்டிடிவில பேட்டி கொடுத்துட்டாரு வைபர் மொரட்ட மெண்டல் அந்த விஷயம் bro ஒரு நிமிஷம் bro நான் சொல்லல bro உதயநிதி சொன்னத தான் bro நான் சொல்லிருக்கேன் ஒரு நிமிஷம் உதயநிதி ஒரு நிமிஷம்ங்க உதயநிதிக்கு நீ சொன்னதுக்கு நான் வந்து விளக்கம் கொடுத்துட்டேன் bro சரி ஓகே அதே மாதிரி இல்ல ஒரு நிமிஷம் தயாரி சரி ஓகே அடுத்த டாபிக் போவோம் அதே மாதிரி தயாரிப்பர் சொன்னா ஏத்துப்பங்கன்னு சொன்னீங்க லைக்கா வந்து 2.0 க்கு 500 கோடிக்கு மேல போடவே இல்ல அப்ப கலெக்ஷன்ன்றது 500 கோடி தான் உங்க லாஜிக் படி பார்த்தா PS1 வந்து எப்போ தாண்டிடுச்சு 2.0 ஓகே ஏத்துக்கறீங்களா bro உன் வாய்ஸ் ஏதா ஏத்துக்கறீங்களா வாய்ஸ் கட் ஆகுது bro வாய்ஸ் மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லு bro Viber onneயே டயர்ட் ஆகுறான் bro. சின்சா bro, انا உங்க சிக்னல் கொஞ்சம் சரியில்லை, ஒரு மாதிரி தான் கேக்குது. Viber நீ பேசுற மாதிரி நம்ம கேக்குது, அவன் கேக்கல. சின்சா bro கிணத்துக்குள்ள உட்கார்ந்து பேசுற மாதிரி இருக்கு. என்ன bro ஏன் bro Viber bro PS 1 500 கோடி மேல லாஜிக் கூட பேசினாலும் பரவாயில்லை, லாஜிக்கே இல்லாம பேசிக்கிறேன் bro. ஃபோன்ல பேசுறீங்கனா ஸ்பீக்கர்ல பேசுங்க bro, லாஜிக்கலனால பரவாயில்லை, கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்க bro. இல்ல ஹெட்ஃபோன் போட்டுருந்தீங்கனா ஸ்பீக்கர்ல பேசுங்கனா, ஏனா உங்களுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும் உங்க சிக்னல். அடுத்து bro ரைட்டர் bro நீ ஏதோ கேட்டாரா நீ பாயிண்ட் ஏதோ கேட்ட மாதிரி இருக்கு, மறுபடியும் கேளு bro. நான் எது சொல்றேன் bro, அவரை கொஞ்சம் சிக்னல்ல சரி பண்ண சொல்லுங்க bro. அது ஒண்ணும் இல்ல கேக்கல bro. இல்ல 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 அது ஒண்ணும் இல்ல. ரஜினி ஃபேன்ல அடிக்கடி வந்து கண்ணு தெரியாது காது கேட்காது இதெல்லாம் இருக்குது இல்ல. ஓ bro இல்ல bro இல்ல bro கண்ணு தெரியும் bro காது கேக்கும் bro. அடுத்து நீ வா bro, நீ நீ பாரு bro எல்லாத்தையும் நீ இது பண்ணிட்டு நான் bro சாபலாம் வர்ற சின்சா. யாருமே எதுமே பேசல, நீங்க மட்டும் தனியா பேசிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சா உங்களுக்கு என்ன என்ன ப்ராப்ளம் முழு ஸ்பேஸ் டைட்டில் என்னன்னு பார்த்துட்டு வந்து பேசு bro. நீ ஏன் வாண்டடா வந்து கண்டென்ட் கொடுக்காத சரியா? நீ ஏன் வாண்டடா வந்து தலைய விடாத சரியா? உங்களோட உங்களோட விஎம் ஓட இளைஞர் அணி செயலாளர் அவனு போய் பார்த்துட்டு வந்துட்டு என்கிட்ட பேசு bro. ஐயோ ஐயோ ஒப்பாரி வரமா இருக்கே, ஒப்பாரி சிச்சா சிச்சா இருங்க நீ வா bro வைத்தர் bro நீ வா bro நீ ஏதோ கேள்வி கேட்கற அதுக்கு பதில் சொல்ற நீ வா bro bro. இதுவரைக்கும் ஏதோ எல்லா கேள்விக்கும் கரெக்ட்டா பதில் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க bro. இருங்க இருங்க bro, உங்ககிட்ட பேச ஆசைப்படுறாங்க இல்ல, ஒருத்தவங்களா கேட்பாங்க, நீங்க அவர்ட்ட பேசுங்க bro. என்ன bro நான் அந்த அளவுக்குலாம் செலிபிரிட்டியா bro எல்லாரும் வந்து அந்த கேள்வி கேக்குறாங்க. இல்ல bro நீ செலிபிரிட்டி இல்ல bro, வினோதமான பிறவி எல்லாம் பார்த்தா நாங்க பேசலாம். இல்ல bro மனநோயாளிகளே நான் பார்த்தா வினோதமான பிறவி. ஐயோ மனநோயாளி அவரே அப்படி பண்ணிடுவாங்க. மென்டலன்னு ப்ரூவ் பண்றியே bro நீனே, நீங்க மென்டலன் ட்ராக்கர் இன்ஃப்ளூயன்சர். எனக்கு एक्चुअली வைபர் புரியல. இப்ப அவர் ஒரு இது சொல்றாருல, அவருக்கு யாரோ நம்ம பசங்க பதில் பேசுறாங்களா? ஏனா எனக்கு அந்த மாதிரி கேக்கவே இல்ல, அவர் பேசுறது மட்டும் தான் கேக்குது எனக்கு. இல்ல பேசிட்டு தான் இருக்காங்க, குமரன் சக்தியா பேசிட்டு தான் இருக்காங்க. கேக்கலையா குமரன்? ஐயோ அப்ப எனக்கு ஏதோ பக் போல இருக்கு, குமரன் பேசுறதுலாம் எனக்கு கேக்கலையே. சாரி குமரன் நீதானது? ஓ சின்சா நீதானே? இல்ல bro bro சரி ஓகே ராகேஷ் நீங்க வெளிய போயிட்டு வாங்க. நான் ஆமா ஆமா ஏதோ பக் போல இருக்கு bro. சின்சான் bro இப்ப வைபர்னா கேட்டார்னா, இப்போ உங்க 2.0 வந்து 500 கோடி வரைக்கும் தான் ப்ரூஃப் இருக்கு, PS1 ஏ அடிச்சிருக்கு, அதை ஒத்துக்கிறீங்களா அப்படினு கேட்டார். அதான் உங்களுக்கு கேக்கல, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏய் அவன் திரும்பி வந்து முதல்ல இருந்து வருவானா? நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி. அப்படி கேக்குது bro, வெர்ஷன் 3.0 மாதிரி இருக்கு bro நீங்க பேசுறது. காதுல கேட்டிட்டு இருக்கோம் bro, கொஞ்சமாவது லாஜிக் போடுங்க bro. நான் bro லாஜிக் கூட பேசினாலே உங்களுக்கு லாஜிக்கே தெரியும். உங்களுக்கு அதுக்கு தனியா ஒரு டிஸ்கஷன் bro, ஒரு பைத்தியக்காரன் கூட்ட பண்ணல ஹோஸ்ட் கபிலன் அப்படினு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கும் இல்ல சிக்னலும் இல்ல, ரெண்டுமே பேட் காம்பினேஷன் bro. அத கேக்குறவங்களுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ bro ஏதோ ஜூன் 22 ஏதோ டாக் போட போறீங்களாமா? அது என்னன்னு போய் பாரு bro, ஒரு 10 ட்வீட் ஆச்சு. இல்ல இப்ப ஆல்ரெடி இவர தூக்கிட்டாங்க அந்த இதுல இருந்து, ரசிகர் மன்றத்துல இருந்து இங்க வந்து பேசுறதுனால. அவரு அது தெரியாம இங்க பேசிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி தூக்கிட்டாங்க. இல்ல 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 ஒரு நிமிஷம், நான் ஒரு விதத்துல வந்து மத்தவங்க மாதிரி இவரு வந்து பிஹேவ் பண்ணல, கேக்குறதுக்கு பதில் சொல்றாப்ல சரி. அது சில விஷயங்களை ஏத்துக்கிட்டாரு இப்போ 2.0 500 கோடி தான் நான் ஒத்துக்கிறேன்றதெல்லாம் ஏத்துக்கிட்டாரு, அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். இல்ல இல்ல நீங்க ப்ரொடியூசர் சொன்னா ஏத்துப்பன்னு சொன்னீங்க, 2.0 500 கோடி தான் போட்டுருக்காங்க, வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க bro ரெக்கார்ட். ஆமா bro நீங்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க bro, வாக்குமூலம் ஜெனின் ஃபேனா இருக்காரு. அது தசவதார சிவாஜி விட அதிகம் ஒத்துக்கிட்டாரு பாருங்க. கபிலன் PS1 இல்ல PS1 அப்ப 2.0 அடிச்சிருச்சு bro, இதுதான் உண்மை bro. பாருங்க இன்னும் நேரன் கடிக்க போறோம். இல்ல இல்ல அப்படி தமிழ்நாடு கிராஸ்ல பாத்தீங்கனாலே டாப் 10ல வந்து டாப் 10ல 2.0வே இல்ல bro தமிழ்நாடு கிராஸ்ல. போச்சு bro நீ சொன்னதெல்லாம் வாக்குமூலம் இருக்கு, போச்சு. கபிலன் நான் சீட் அடிக்க போறேன். சின்சான் bro நாளைக்கு ஒருத்தன் கதறுவான் பாருங்க. ஏய் யாரா நீ? யாரா யாரா போடா போடா. இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன் bro சின்சான். இல்ல இல்ல bro அவனுக்கு எப்படி தெரியுமா, இப்ப ரஜினி ஃபேன்ல வேற யாரும் தலைய தூக்க கூடாது, அவன் மட்டும் தான் பேசணும். தான் தான் எனக்கு ஹெட்னு நினைச்சிட்டு இருக்கான், ஹெட் மாஸ்டர் மாதிரி நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க. மத்தவங்கள போய் அங்க பேசாத இங்க பேசாத. ஒரே ஒரு நிமிஷம் ராகேஷ், ஒரே நிமிஷம் லியோ bro. நான் ஆக்சுவலா இந்த ஸ்பேஸ்க்குள்ள வந்ததே அவன் அங்க யாரைய பத்தி பேசிட்டு இருக்கான், அவன் எங்க போய் எதுக்கு அங்க போய் பேசிட்டு இருக்கான், அவனை இனிமேட் இல்ல அவனை இனிமேட் நம்ம இதுல சேர்த்துக்கவே கூடாது, நான் யாரா அப்படி பேசிட்டு இருக்கா அப்படினு உள்ள வந்த வைபர் ப்ரோ. சின்சன் அபிலன் இல்ல ப்ரோ போட்டு பாத்துட்டுருவேன் ஸ்பேஸ்ல. இல்ல ப்ரோ அவன் யாரு ப்ரோ, ஒரு ரஜினி ஃபேன் போய் ஒரு ஸ்பேஸ்ல ஒரு நிமிஷம் ஒரு ரஜினி ஃபேன் போய் ஒரு ஸ்பேஸ்ல பேச கூடாதுன்னு சொல்றதுக்கு அவன் யாரு? எல்லாருக்கும் வந்து ஆர்டர் போட்டுட்டு இருக்கான், நீ போய் பேசு, நீ பேசாத, நான் தான் எல்லாத்தையும் பாப்பேன், ஹெட் மாஸ்டர் ரஜினி ஃபேனே கிடையாதுன்றா, பசங்களை வெச்சிட்டு இருக்க மாதிரி வெச்சிட்டு இருக்கான், ரஜினி ஃபேனே கிடையாதுன்றா ப்ரோ. அவன் ஆட்டு மந்தமா எல்லாத்துக்கு அவன் தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கான், அது தெரியாம இங்க வாட்டு பான் சொல்றத கேட்டு வந்து பேசனதே பேசுவீங்க தவிர மத்தபடி மென்டலன்ஸ் ரொம்ப அந்த வெரி புடிச்ச மென்டலன்ஸ் இருப்பாங்களா அந்த மாதிரிலாம் நீங்க பேசல ப்ரோ. ஆனா அந்த கேளுக்கான பதில் சொல்லுங்க, ஸ்டார்டிங் தான இப்ப ஆயிருக்கு. இன்னையில இருந்து நீங்க விஜய் மாஃபியாக்கு செலக்ட் பண்ணீங்க, செலக்ட் பண்றோம். சின்சான் இருக்காரா இல்லையா? பேசவே மாட்டேன்றாரு. இல்ல பேசுறது கேக்கல ப்ரோ, அடிச்சிட்டீங்க அவரை. இல்ல அவர் பேசுறாரா? நான் அவர் பேசுறது கேக்கல ப்ரோ. கபிலன் ஏதாச்சும் பைத்தியக்கார மாதிரி பேசினா நாளைக்கு கூப்பிடுங்க ப்ரோ, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அடிப்பா. அவர் கபிலன் திட்டிட்டாருன்னு ஒரு ஷாக்ல இருக்காரா? உடனே நாள உள்ள ஒருவேளை அந்த பயத்துல இருக்காரோ, நாளைக்கு அவர் திட்ற போறாரு அப்படினு அந்த பயத்துல ஒப்புதல் வாக்குமூலம் வர கொடுத்திருக்கார்ல, 2.0 வந்து பீட் பண்ணிருச்சு PS1 அப்படிங்க ஒப்புதல் வாக்குமூலம் வர கொடுத்திருக்கார்ல, அதனால கண்டிப்பா ஒரு கடி இருக்கு நாளைக்கு ப்ரோ. ஜிப்லாம் நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. தலைவர் ஒருத்தன் இல்ல ஒரு நிமிஷம் அவர் பேசுறாரா இல்ல எப்படி? இல்ல தலைவர் கேக்க மாட்டேன், அப்படியே அபியூஸ் பண்ணா அவன் ஸ்பேஸ்ல போய் உட்கார்ந்திருக்கானே, அங்க பேசிட்டு இருந்தது கேட்டு தான் நான் இங்க வந்தேன் நான். ஆமா சின்சான் ப்ரோ நீங்க பேசுறது கேட்கவே இல்ல, ஒரு ஏதாவது ஒரு ஸ்மைலி போடுங்க, நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதான்றதுக்கு ப்ரோ. ப்ரோ அவர் கிணத்துக்குள்ள உட்காந்து அண்ணாத்த படம் பார்த்துட்டு இருக்காரு ப்ரோ, மேல போய் வருவாரு முடிச்சிட்டு காலியான வெளியே வருவாரு. அவர் சிக்னல் போயிடுச்சா இல்ல நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்க, வெளியே போயிட்டு கூட வாங்க. சின்சான் அண்ணாத்த அண்ணாத்த அது ரெடி தர வெளி தூக்கு மேல வா ப்ரோ, தூக்குவா சின்சான் சார். கபிலன் ஒண்ணே ஓடிட்டாரு அவ்வளவுதான் ப்ரோ. அவர் சின்சான் வந்து ஏதோ இளஞ்சரணி செயலாளர் யாரு விஎம்ஐலன்னு கேட்டார்ல, ஆமா அத விடு ப்ரோ. நம்ம தலைவர் அரசியல் வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்த கூட்டிட்டு வந்துட்டு என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ ஓடுனாரு? ப்ரோ அடிக்கவேணாம் ப்ரோ, அவர் பேசுறதுக்கு என்ன ப்ரோ, இல்ல இவங்கலாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, இவங்கலாம் எதுக்கு வாயை திறக்கறாங்க? தகுதியே இல்ல, துளி 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 அளவு கூட தகுதி இல்ல. 234 தொகுதியிலயும் நான் இன்னைக்கு சொல்றேன், விஎம்ஐல நீ எந்த நகரத்துல இல்ல எந்த இளைஞரணியில உனக்கு பொறுப்பாளர் மறுபடியும் கேட்க மாட்டேங்குது ப்ரோ. அதெல்லாம் ஓசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்படிதான் ப்ரோ பேசிட்டு இருப்பான் ப்ரோ. இந்த சின்சான்ன்றவர் வந்து ஜெனரலான ஆளா நான் பேசுறேன் ப்ரோ. ஆ கேக்குது ப்ரோ. இல்ல நான் அபியூசரா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் ப்ரோ, நான் ஜஸ்ட் நான் தெரிஞ்சுக்க தான் கேக்குறேன். ஒரு அடிப்படை விஷயமே தெரியாம வந்து இங்க பேசுறதுன்றது தான் எனக்கு புரியல. சரி ப்ரோ நம்ம ப்ராஜெக்ட் கே பத்தியே பேசுவோம் ப்ரோ. இவர் பேச மாட்டேன்றாரு, அவர் இருக்காரானே தெரியலையா? அவர் வைபர் உங்களுக்கு காமிக்குதா அந்த ஸ்பீக்கர்ல இருக்குது? வைபர் நான் பேசுறது கேக்குதா யாருக்கு? எந்த ஏரியால எந்த இளஞ்சரணி செயலரா யாரை கேக்குது? கேக்குதா ப்ரோ? ஆ கேக்குது கேக்குது வைபர் ப்ரோ. சொல்லுங்க ஏதோ சொல்லுங்க. இல்ல அவர் சின்சான் வந்து ஸ்பீக்கர்ல இருக்காரா? அவர் போயிட்டாரா? ஏனா எனக்கு ஸ்பீக் இல்ல அவர் பக் இல்ல இருக்காரே காமிக்குது எனக்கு, எனக்கு அப்படி தான் காமிக்குது. இல்ல அவருக்கு ஏதோ டவர் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் bro. பேசாம ரிமூவ் பண்ணிருங்க bro, அவர் திருப்பி வரட்டும். ஆமா ஆமா வைபர் அதான் நான் உங்கள்ட்ட சொன்னேன், ரிமூவ் பண்ணிருங்க அவர் வரட்டும். சரி ஓகே. இல்ல bro நம்ம வந்து ப்ராஜெக்ட் வைபர் கீழ வைபர் வேற யாராச்சும் ரஜினி ஃபேன்ஸ் வந்தா ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. வைபர் கீழ இருக்காப்ல, ரேவத்துக்கு ஸ்பீக்கர் கொடுங்களா ப்ரோ. எனக்கு ரிக்வெஸ்டே அதுவும் காமிக்கல, நான் டிஎம் பண்றேன் ப்ரோ. انا அந்த இண்டஸ்ட்ரி क्वेश्चन மட்டும் ஆன்சர் பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ. அசீம் காசி வந்திருக்காரு வைபர், அவனுக்கு ஸ்பீக்கர் கொடுங்க. டாக்டர் அசீம் காசி வந்திருக்காரு, ஸ்பீக்கர் கொடுங்க. ஆ வைபர் அவங்களோட ட்வீட் கீழ கதறிட்டு இருந்தார்ல, அவர் கூப்பிடுங்க என்னன்னு கேப்போம். டாக்டர் ஏதோ பேர் ஒன்னு இல்ல எனக்கு அவரை காமிக்கல, எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. நான் சொல்றேன் எனக்கு யார் ரிக்வெஸ்ட் பண்ணதே காமிக்கவே இல்ல ப்ரோ, இதோ பக் போல வைபர் ப்ரோ. யாருக்காவது கோஸ்ட் கொடுங்க ப்ரோ, அதாவது அந்த டாக்டர் காட்றாலங்க யாருக்காவது கோஸ்ட். டாக்டர் அசீம் காசி வா மேல வா, உன்கிட்ட பேசணுமா? இப்படி கூப்டா எப்படிங்க வருவாரு? அவர்லாம் வருவாங்க, அவர்லாம் ஒப்பாரி தான், ட்விட்டர்ல ஃபுல்லாமே ஒப்பாரி தான். இல்ல ஒரு நிமிஷம் சொன்னா பேசவே மாட்டானங்க ப்ரோ. ப்ரோ ராகேஷ் நான் உங்களுக்கு கோஸ்ட் கொடுத்துர்க்கேன் பண்ணுங்க. இல்ல எனக்கு வரலையே வைபர். எனக்கு அந்த இது வரல நோட்டிபிகேஷன். ப்ரோ அந்த டாக்டருக்கு குடு ப்ரோ, என்ன டாக்டர்னு பாத்துறலாம். சரி ஓகே, அது என்னன்னு தெரியல. இல்ல நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் பேசணும்னா ஓகே அது பேசிட்டு இருந்தோம், அது அப்படியே மாறி போச்சு. இல்லை ப்ரோ அது வந்து கன்ஃபார்ம்லாம் கிடையாது சரிங்களா, அது பண்றாரா இல்லையான்றதுலாம் நம்ம வந்து நமக்கு தெரியாது. ஓகே அது சொல்றாங்க அப்படி, ஆனால் இந்த லெட் சினிமா போட்டதெல்லாம் வந்து இந்த வலைபேச்சு போட்டதை வச்சு தான் போட்டிருக்காங்க. ஆனால் பேசுனதெல்லாம் உண்மைதான். ஆனால் நீங்கள் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஹைப் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இந்திய லெவலில் எடுக்கிறாங்க, அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் எல்லாம் போடுறாங்க. சரி லாஸ்ட் 2 படம் பிரபாஸ் படம் போகாததெல்லாம் இப்போ கமல்கிட்ட கேட்டு ஏதோ ஒரு வில்லன் ரோல் மாதிரி பண்றதுக்கு ஒரு அதிகமா சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க போல. அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். 2 படம் இருக்குல்ல ப்ரோ, ஆல்ரெடி ஆதி புருஷ சாலார் இருக்குதுல்ல, சோ அதை தாண்டி இந்த ஹைப் வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல ப்ரோ. மியூசிக் டைரக்டர் யார் ப்ரோ? சந்தோஷ் நாராயணா. ஆமா அது உண்மைதான் நினைக்கிறேன், சந்தோஷ் நாராயண் தான். அவன் நல்லா பண்ணிடுவான். ஆமா ஆமா ப்ரோ, வில்லனாவும் இவர் நல்லா பண்ணுவார் ப்ரோ, அதுல நம்பிக்கை இருக்கு. பட் இது நியூஸ் வந்து உண்மையா இல்ல அந்த அளவுக்கு ஓகே அந்த டைரக்டர் ஏதோ கமல் ஃபேன் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க ஒருவேளை பேசி பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி அவர் ஏதாவது இது பண்ணிருக்காருன்னு தெரியல. ஆனா அவருக்கு சாதாரணமாலாம் ஒரு பணம் கொடுத்துட்டாங்கன்றதால ஒரு ரோல் பண்ண மாட்டாப்ல, அது மட்டும் உண்மை. அதனால அதுல நம்பலாம். அது உண்மையான்றது இவங்க போடுறத வச்சுலாம் நம்ம பேசவே முடியாது. ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்கு. வினோத் வெற்றி மாறன்லாம் கையெழுத்து போட்டு வச்சிருக்கான், ஆர்கேஃபைல பா ரஞ்சித்து கையெழுத்து போட்டு வச்சிருக்கான். இப்ப வினோத், அதுக்கப்புறம் மணிரத்னம், திரும்ப எவ்வளவோ அவருக்கு இருக்கு. அப்படியே இந்த மாதிரி சின்ன ரோல் ஏதாவது ஒண்ணு பண்ற மாதிரி இல்ல அதிகமா சேலரி கொடுக்குறேன்னு அவர் பண்ணாலும் அது வந்து அவருக்கு கண்டிப்பா அவருக்கு அவர் மனசுக்கு ஏத்துக்கிட்டா மட்டும்தான் பண்ணுவார். சாதாரணமா ஏதோ ஒரு படத்துல போறோம் பண்றோம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்னா 2.0க்கு வந்து இவரதான் வந்து வில்லனா கேட்டானோ, வில்லனாலாம் இவரு தான் கிட்டத்தட்ட அந்த அவன் பேர் என்ன அக்ஷய்குமார், அக்ஷய்குமார் கேரக்டருக்கு கமல்கிட்ட தான் கேட்டு அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல. ஆனா வந்து அப்ப வந்து இவரை போட்டா இவரு ஹீரோ மாதிரி காட்டுற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தான் அவன். ஆமா ப்ரோ அது ஒரு நல்ல ரோல் தான அக்ஷய்குமார் ரோல் வந்து. யா ப்ரோ அது ஒரு ரஜினி வர மாட்டானே ப்ரோ, மத்தபடி அந்த ரோல் நல்லா இருக்கும். இல்ல படமே கொஞ்சம் டம்மி படம், மேபி ஸ்கிரிப்ட் பிடிக்காம இருந்திருக்கும் நினைக்கிறேன். டம்மி படம் தான், பட் அந்த ஃபிளாஷ்பேக் நல்லா இருக்கும் ப்ரோ. இவர் இந்தியன் ஃபர்ஸ்ட் சொன்னதே இவருக்கு பிடிக்கல ப்ரோ, கமலுக்கு. அவருக்கு சில இதெல்லாம் பிடிக்கலன்னா பண்ண மாட்டாப்ல. ஜென்டில்மேனா அந்த மாதிரி தான். எல்லா படத்தையும் சொல்லிருக்கான். சில விஷயம் உலகமாக உருட்டா இருக்கும், பட் அதெல்லாம் இப்ப பேச முடியாது. ஏன்னா படம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இல்ல இது கமலுக்கு இப்ப டைம் இருக்கா இதுல கால்ஷீட் கொடுத்து நடிக்கிற அளவுக்கு? ப்ரோ இவனுங்க எல்லாம் ஒண்ணு ஒரு நாள் கிளப்பி விடுவானுங்க. இவனுங்க பேசுறதெல்லாம் வச்சு நம்ம ஒரு இது பேசவே முடியாது. இப்ப வலைபேச்சுலாம் எப்படி தெரியுமா, கண்டென்ட் இல்லைன்னு வச்சுக்கலாம், எவனாவது ஒரு டாபிக்கை போட்டு பேசிட்டு இருப்பானோ அந்த மாதிரிதான். அவனை போடுறது கிட்டத்தட்ட ஒரு 50% ஓகே நம்பலாம், முழுசா 100% சொல்றது எல்லாமே உண்மையா இருக்கும். முன்னாடி ஆக்சுவலா வந்து வலைபேச்சு வந்து அவன் சொல்றது 90% கரெக்டா இருந்துச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த வலைபேச்சுக்கு தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கே ஒரு குரூப் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம இவனுக்கு லீக் பண்றானுங்கன்னு சொல்லிட்டு தப்பான இன்ஃபர்மேஷன் போகுது. ஸோ இப்போ அவனுங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தான் 50% தான் கரெக்டா இருக்கு, 50% தப்பா எல்லாமே 50-50 சேஃப் கேம் ஆடுறாங்க நல்லா. ஆமா இல்ல லியோக்கு வந்து அந்த சாங் இது வந்து கரெக்டா சொல்லிருந்தாங்க. அந்த இத்தனை டான்சர்ஸ் கரெக்ட் அதுதான் சொல்றேன் ப்ரோ. அவங்க பாதி விஷயம் கரெக்டா சொல்றாங்க, ஏதோ தெரிஞ்ச ஒரு இன்சைட் வச்சு சொல்றாங்க. மீதி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ராக்கர்ஸ்லயே அவங்களோட சொல்றது இல்ல, அது ஆக்சுவலா அவங்க ஒத்துக்குவாங்க. ஆமா அது கரெக்ட் தான் ப்ரோ. ஏன்னா இவ்ளோ சீக்கிரமே ப்ராஜெக்ட் நியூஸ பிரேக் பண்ணது அவங்க தான். கரெக்ட் ரமோ, ஆக்சுவலா வந்து அதுதான் சொல்றேன் அவங்க கரெக்டா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி சோர்ஸ் இருக்கு. இந்த மனோபாலாவெல்லாம் ஒருத்தவனும் கூட ஒரு பிரீமியர்ல கூட எவனும் பார்த்தது இல்லையாமா. இவெல்லாம் இப்படி டிராக்கர்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவனெல்லாம் யாருக்குமே தெரியாது, பட் யாருக்குமே தெரியாது. அந்த வலைபேஜ் சொல்றத வெச்சு அந்த சேனல்ஸ்லாம் நியூஸாவே போடுவாங்க, அது உண்மைதான். பட் இப்ப ரீசன்ட்டா அவங்க சொல்றது எதுவுமே ஒரு நம்புற மாதிரி இல்ல. சில விஷயங்கள்லாம் ரொம்ப தப்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் தடக்குழுவே என்ன பண்றாங்கன்னா டைட்டில் லீக் பண்ணிட்டு அதை சில பேர் சேஞ்ச் எல்லாம் பண்றாங்க ப்ரோ. அதுதான் சொல்றேன் இவங்களுக்கு ப்ரோ. வாரிசு டைட்டில், அப்புறம் லோகேஷ் ரஜினி ப்ராஜெக்ட், இதெல்லாம் கூட அவங்க தானே பிரேக் பண்ணாங்க. ஆமா நிறைய பிரேக் பண்ணிருக்காங்க.